ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பர்த்டே அன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்க போகுது. பெருசாலாம் எதுவும் இருக்காது. நான் அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னா பெருசாக கிராண்டாக டெக்கரேட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பெருசாக செலிப்ரேட் பண்ணுறோம் அந்தளவுக்குலாம் கிடையாது. எனக்கு பர்சனலாக எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செலிப்ரேட் பண்ணுவேன் நான். எனக்கு பெருசாக இந்த கேக் வெட்டுறது அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்கூல் டைமில் தான் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போல்லாம் கேக் வெட்டுறதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ பர்த்டே அப்படின்னா புது ட்ரெஸ் போடணும், கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம், நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மூவிக்கு போவோம், வெளியே சாப்பிட்டு வருவோம். இந்த அளவுக்கு தான் இருக்குது. பெருசாக அந்தளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மற்ற நாளாவது வெளியே போகிறதுக்கு கொஞ்சமாவது தோணும். இந்த வெயில் அப்படிங்க காட்டி கொஞ்சம் கூட தோணலை வெளியே போகிறதுக்கு. இந்த வெயிலில் போயிட்டு வர்றதுக்கு பேசாமல் வீட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. என்ன பிளான் பண்ணுறது, எங்கே போகிறதுனே தெரியாமல் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டு பேசாமல் உக்காந்துருந்தோம். நான் என் ஹஸ்பண்ட்ட போதும், வேறு எங்கேயும் போக வேண்டாம், இதோட வீட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. இந்த வெயில் எல்லாம் என்னால் வர முடியாது, எங்கேயாவது நிழலாக இருக்கிற மாதிரி வேணால் போகலாம் அப்படின்னேன். சரி, வெயிலில் தானே போவேண்ணா, தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வரலாம், அங்கே போனால் ஏசியில் உட்காந்துக்கலாம், இல்லை உனக்கு அது ஓகே இல்லை அப்படின்னு கேட்டார். சரி, அங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு மூவிக்கு தான் போயிருந்தோம். இந்த சம்மரில் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களாம் ரொம்ப பாவம். வெளியே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் போயிட்டு வந்துடுவாங்க, ஆனால் எனக்கெல்லாம் சுத்தமாக ஆகாது. வெயிலில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு நாள் எந்திரிக்க முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்காகவே நான் மேக்ஸிமம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்குவேன். இப்படி வெயில் அடிக்குதே, ஒரு பர்த்டேன்னு ஏதாவது செலிப்ரேட் பண்ண முடியுதா, ஒரு நாள் எங்கேயாவது போக முடியுதா அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை நான் புலம்பிகிட்டு இருந்தேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த வருஷத்துலேருந்து நம்ம முன்னாடியே போயிட்டு வந்துடுவோம், வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம், பர்த்டேக்கு போக வேண்டாம், அட்வான்ஸாக நம்ம போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் சொன்னேன், பர்த்டே அன்னைக்கு வெளியே போனாலும் அது பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி ஆகும் அப்படின்னு. நீ வெயிலுக்கும் வரமாட்டுற, ஆனால் பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணணும்னா எப்படி நடக்கும்? இந்த மாதிரி முன்னாடியே வேணால் கூட்டிகிட்டு போயிட்டு வர்ற, நீ போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறாரு. பிளான் பண்ணியாச்சு. ஆனால் என்ன மூவி போகிறதுன்னு தெரியல. எஸ்விஆர் தான் போயிருந்தோம். எஸ்விஆரில் மூணு மூவி ஓடிட்டு இருந்துச்சு. கில்லி ரீரிலீஸ் ஓடிட்டு இருந்துச்சு, ரோமியோ ஓடிட்டு இருந்துச்சு, காங் வெசஸ் காட்ஸில்லான்னு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ரோமியோ வந்து விஜய் ஆண்டனி சாரோட படம், ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருந்தது தெரியும். அது எப்படி இருக்குது, காமெடியாக இருக்கான்னு நான் எந்த ரிவ்யூவும் பார்க்கல. பார்த்தவங்க யார்கிட்டையும் நான் மூவியோட ஃபீட்பேக்கும் நான் கேட்கல. சரி, எப்போவுமே தமிழ் மூவிக்கு தானே போயிட்டுருக்கோம், இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் தான் காங் வெர்சஸ் காட்ஸில்லாக்கு போகலாம் அப்படின்னு கேட்டார். நான் இருந்துட்டு இப்படியெல்லாம் ஒரு படமா, எப்படா போய் பார்க்கறது, டைம் ஓடுமா ஓடாதா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு பல விதத்தில் நான் யோசிச்சுட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு பிடிச்சது, நான் ரொம்ப நாளாக நினச்சது ஒன்று நடந்துச்சு. பட் அந்த மூவி புக் பண்ணும்போது எங்களுக்கு தெரியலை. அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த விஷயமே தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, 3D கிளாஸ் போட்டு தான் அந்த மூவி பார்க்கணும் போல். அது 3D மூவியாட்டிருக்குது. எனக்கு வந்து 3D கிளாஸ் போட்டு மூவி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் நான் 3D மூவி பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் எல்லாமே தமிழ் மூவிஸ் தான் பார்த்துருக்கேன். எம்டி நம்ம தான் ஃபஸ்ட்டு. எதில் அநியாயத்துக்கு உள்ள ஒருத்தருமே ரொம்ப Thank you.
3D கிளாஸ் போட்டு மூவி பார்க்கணும் அப்படின்னு யோசித்தேன் நான். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டேன், அது என்னன்னு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. எனக்கு மட்டும் இல்லை, ஸ்பெக்ஸ் போட்டிருக்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். 3D கிளாஸ் போட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த மூவி தெரியும், ஆனால் நாங்கள் போட்டிருக்க கண்ணாடியை கழட்டினா கண்ணே தெரியாது. 3D கிளாஸை கழட்டினா மூவி தெரியாது. ரெண்டையும் போட்டு பார்க்கலான்னா போட்டு பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு கண்ணாடிக்குள்ளே இன்னொரு கண்ணாடியை போட்டு பார்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த கஷ்டத்துக்காக தான் நான் 3D மூவிக்கே போக மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை என்ன மாதிரி கண்ணாடிக்குள்ளே கண்ணாடி போட்டு பார்த்தாலும் பரவாயில்லன்னு 3D மூவிக்கு போவேன் அப்படின்னு இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய ஆசையாக ஏதாவது ஒரு 3D மூவிக்கு போயிருந்தால் பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். ஆனால் நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்க ஒரு விஷயம் அன்னைக்கு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கும். உண்மையிலேயே 3D கிளாஸ் போட்டு பார்க்கும்போது நல்லா விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் 3D மூவி பார்த்ததில்லை அப்படின்னா எங்கேயாவது 3D மூவி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம்லாம் முடிச்சுட்டு வெளியே சாப்பிட வேணாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக பசியும் இல்லை, வெயிலுக்கு சாப்பிடவும் முடியாது. ஒரு கொரியர் ஒன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் போய் வாங்கிட்டு பேக்கரியில் ஏதாவது சாப்பிட்லான்னு போயிருந்தோம். அன்னைக்கு மட்டும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு. ஒரு 2 weeks குள்ளேயே 2 times or 3 times தாராபுரம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேக்கு ஜூஸு மில்க் ஷேக்கெலாம் அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டார், ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தான் வாங்கி கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு ஒரு 1 week முன்னாடி தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருந்தோம், அப்போ தான் கேக் சாப்பிட்டு வந்தோம். நான் இன்றைக்கும் கேக் கேட்டேன், பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் உன் பர்த்டே அப்படிங்கங்காட்டி வாங்கித்தர்றேன், இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கேட்டாலாம் வாங்கித்தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியே தந்தார். இந்த 1 weekாக வெறும் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றோம், சரி கொஞ்சமாவது ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு கூடவே ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தோம். நான் எதுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்க போனேன் அப்படின்னா மாங்காய் சீசன் வந்துருச்சு, எனக்கு பச்சை மாங்காய்னாலும் அவ்வளோ பிடிக்கும், பழுத்த மாம்பழனாலும் அவ்வளோ பிடிக்கும். முக்கியமாக அந்த மாம்பழம் வாங்கிறதுக்காக தான் நான் ஃப்ரூட்ஸே வாங்கிறதுக்கு போனேன். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். என் ஹஸ்பண்டுக்கு இப்படி சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு கேட்குற மாதிரி டைப்பு தான். நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த விஷயந்தான் அன்னைக்கு எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அன்னைக்கு எடுத்து கொடுப்பாருன்னு நான் நினச்சி பார்க்கல, அது வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் கொலுசும் மெட்டியும் மாற்றணும்னு கேட்டுட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு எடுத்தது அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணவே இல்லை, சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். 2 months போகட்டும் 2 months போகட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் திடீர்னு வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம கேட்ட ஒன்று நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்னைக்கு எனக்கு அதுதான் பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு சிலரோட ஹஸ்பண்ட் என்ன சர்ப்ரைஸோ அதை சர்ப்ரைஸாக தான் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க, ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அப்படியெல்லாம் பண்ண தெரியாது. நான் முன்னாடியே இது வேணும் அது வேணும்னு சொல்லிடுவேன், அதை வந்து எங்களோட ஸ்பெஷல் டே எதுலையாவது கொண்டுட்டு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுப்பாரு. ஆனால் எப்போ வாங்கி கொடுப்பாரு நான் கேட்டதில் என்ன வாங்கி கொடுப்பாருன்னு தெரியாது, அதுதான் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். நான் மெட்டி ரொம்ப பெருசாகவும் எடுக்காமல் ரொம்ப சிறுசாகவும் எடுக்காமல் நல்லா ஹார்ட் ஷேப்பில் 5 dots லாஸ்ட்டில் கொஞ்சமாக ப்ளூ கலர் எனாமல் வச்ச மாதிரி எடுத்திருந்தேன். அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் எடுத்திருந்தேன், நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டினாங்க, ஆனால் இந்த ஹார்ட் ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயே வயலட் கலரும் கொடுத்துருந்தாங்க, பட் அது ரொம்ப டார்க் அடித்த மாதிரி இருந்துச்சு, அதனால லைட்டாக ப்ளூ கலர் எடுத்துகிட்டு வந்தேன். கொலுசும் சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம எப்போவுமே ஒன்றா ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களும் நம்ம கூட எப்போவுமே ஒன்றா இருக்கட்டும்.
இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் ஒன்றா இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் மினி வ்ளாகில் மீட் பண்ணிகிட்ருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.